மௌன ராகம், மௌன ராகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கார்த்திகை கானம், கார்த்திகை கானம் அந்த டாக்ல வந்து போயிட்டு இருக்கு. அதில் வந்து கொஞ்சம் சக்தி வந்து கார்த்திக் மேலே அப்செட்ல இருக்கிறது, அதுக்கடுத்து மல்லிகா இருக்கக்கூடிய கோபங்கள், இது எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. இதுல கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொத்து வந்து உன் பேரில் எழுதி தரேன்னு சொன்னேன்னா வக்கீல் வர சொல்லி எழுதி கொடுத்துறேன் அப்படின்ட்டு பார்வதி வந்து இவர்கிட்ட முரளிகிட்ட வந்து சொல்லுவாங்க, சக்தி பேர்ல மாத்தி எழுதிடுவோம், இது மல்லிகா பேர்ல மாத்தி எழுதுவோம், அப்பதான் அவளும் வந்து இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப காதமரி வர்றாங்க, சபாஸ் அப்படின்ட்டு உள்ள என்ட்ரி ஆனாங்க. இதோட எபிசோடு முடிச்சிருந்தாங்க. இதோட அடிப்படையில அடுத்த எபிசோடு நகர்வு எப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்மளோட பார்வையில ஒரு குட்டி ப்ரோமோவா இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்த எபிசோடு நகர்வு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் காதமரி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க, என்ன உரிமை உங்களுக்கு இந்த வீட்டு மேல இருக்கு அப்படின்னா இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு, நான் யாருக்குனாலும் எழுதி கொடுப்பேன், அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, இந்த வீடு கட்டின வரலாறு தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காதம்பரி வந்து அந்த ஆர்குமெண்ட் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து எடுத்து வைப்பாங்க. இதுல நீங்க வந்து மல்லிகாக்கு எழுதி கொடுக்குறீங்கன்னா மல்லிகாக்கு என்ன உரிமை இருக்கு, சரி நீங்க இவளுக்கு எழுதி கொடுத்தீங்க உரிமை இருக்கு ரைட்டு, நியாயமா பார்த்தா எனக்கு தானே மிச்சத்தை எழுதி வச்சிருக்கணும், நந்தினிக்கு எழுதி வச்சிங்க மிச்ச பாதி எனக்கு தானே வந்திருக்கணும், முரளிக்கு முரளியோட ஒய்ஃப் எழுதிங்க அடுத்து கார்த்திகோட ஒய்ஃப்க்கு எனக்கு எழுதணும், ஆனா மல்லிகாக்கு எழுதி வச்சிங்கன்னா என்ன அர்த்தம், இது எப்படி நியாயம், இது எந்த ஒரு நியாயம், நீங்க எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டே இருக்கிறப்ப பார்வதி வந்து நான் அப்படிதான் பண்ணுவேன், என் பேர்ல தான் சொத்து இருக்கு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் உன்னெல்லாம் மதிக்கவே இல்லை, இவ தான் எனக்கு வந்து மருமக அப்படின்ட்டு ஒரு காரசாரமான வாக்குவாதம் போகும். இந்த வாக்குவாதத்துல வந்து பாத்தீங்கன்னா காதம்பரியும் ருக்மணியும் கொஞ்சம் காண்டாவாங்க, எழுதிருவீங்களா, அதையும் தான் நானும் பார்ப்பனே, நீங்க வந்து எழுதி கொடுக்குறீல நாங்கள் வந்து வேடிக்கையா பார்த்துட்டு இருப்போம், அப்படி மட்டும் செய்யுங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு காதம்பரி எச்சரிச்சுட்டு காதம்பரி ருக்மணி போவாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் ஷாக்கிங்கா அப்படியே நிற்பாங்க. மல்லிகா வந்து நான் அதான் சொன்னேன் இல்லைம்மா வேணாம்மா, ஏற்கனவே இங்க பல பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுல இது வேறையா, ஏற்கனவே வந்து இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுல வந்த பிரச்சனையை இன்னும் சால்வ் பண்ண முடியாம இருக்கு, இதுல திரும்ப வந்து இடத்த எழுதி கொடுக்குறேன் வீடை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பாதீங்க, அமைதியா இருக்க, நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே, நான் நீங்க கேட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கேன், இந்த வீட்டுக்காகலாம் நான் வரல, காசுக்காகலாம் வரல, புரிஞ்சுக்கங்க என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா வந்து கோபமா பார்வதி கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்வதி வந்து என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே வந்து யோசிப்பாங்க. மல்லிகை வந்து இப்போதைக்கு எதுவும் செய்ய வேணாம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இல்லை என்னை இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுருங்க, வச்சு என்னை கொடுமைப்படுத்தாதீங்க அப்படின்னு கோமா பேசிட்டு கிளம்பினோடனே பார்வதி முரளி நந்தினி எல்லாரும் ஃபீல் ஆகிறாங்க. மல்லிகா போகிறத பார்த்தோன்னே பின்னாடியே சக்தி வந்து போயிடுறாங்க. இப்போ இவங்க மூணு பேரும் அப்படி ஷாக்கிங்காக நிற்கிறதோட எபிசோட் முடிகிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த எபிசோடு வந்து அந்த பாதி வீடை வந்து எழுதி தர்றேன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது சம்மந்தமாக காதம்பரி வச்சு செஞ்சு வார்னிங் கொடுக்கறதும், அதுக்கடுத்து மல்லிகா வந்து இதுக்கு தான் சொன்னேன், நான் என்னை அவமானப்படுத்துறேன்னு பேசாமல் நீங்கள் என்னை வெளியே அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவப்படுறதுக்கும் அந்த சீக்வன்ஸ் தான் போகுங்கிறது நம்மளோட பார்வை. உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, மீண்டும் சந்திப்போம், நன்றி.